ஜேஆர்டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தாழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் காரப்பாக்கம் கெங்கையம்மன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குடியாத்தத்தில் இருக்கக்கூடிய கெங்கையம்மன் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இந்த திருநாமம் நிறைய இடத்துல கிடையாது. ரெண்டாவது, கெங்கையம்மன்னா நதிகள் சார்ந்தவதா அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்போம். இதற்கு ஒரு சிறு கதை சொல்லிவிட்டு இந்த காரப்பாக்க அம்மன் எப்பேறிப்பட்ட விசேஷம் பொருந்தியவள் என்பதை பார்ப்போம். அதாவது, கெங்கையம்மன் என்கிறவர்கள் பரசுராம க்ஷேத்திரத்தில் தன்னுடைய தாயை வந்து தந்தையினுடைய பேச்சை கேட்டு தாயை சிறைச்சேதம் பண்ணாலும் கூட திருப்பி தன் தந்தையிட்ட வரம் வாங்கி அந்த தலையை மீண்டும் தன் தாயோடைய உடலில் சேர்த்து வைக்கும் பொழுது அவள் வந்து மீண்டும் புத்துயிர் பெற்றாள். இதுதான் அந்த தரப்புலான வரலாறு. ஆனால் மக்களை காப்பதற்காகவும் மனிதர்களை காப்பதற்காகவும் தன் உடல் இல்லாட்டினாலும் தலையாய கடமை கொண்டு தம்மை வாழ்த்தி வழி நடத்தி அருள் புரியக்கூடிய ஒரு பேர் தான், தலை மட்டும் இருக்கக்கூடிய அமைப்பை பொருந்தியவள் தான் இந்த கெங்கையம்மன் பேர். அதனால தான் அந்த தலை மட்டும் இருந்தாலும் கூட தன்னுடைய உயிரை வைத்து கொண்டு பிறர் உயிரை காப்பதுனால்தான் அவருக்கு கெங்கையம்மன் பேர். இந்த மாதிரி ஸ்தலத்தில் மூலவராக பாவிக்கப்பட குடியாத்தத்தில் இருக்கக்கூடிய கெங்கையம்மனும், அதற்கடுக்கு சென்னை மாநகரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய காரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கெங்கையம்மன், இந்த கரம் மட்டும் சிரம், கரம் சிரம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த சிரம் மட்டும் இருக்கக்கூடிய இந்த கெங்கையம்மனை நம்ம சேவித்து கொண்டு இருக்கிறோம். இவள் நாள் நமக்கு என்ன அதிசயம் அற்புதம், நம் வாழ்க்கையில் எப்படி தொடர்புன்றிருக்கிறாள், தலை போகிற பிரச்சனை இருந்தாலும் இந்த காரப்பாக்கம் கெங்கையம்மனை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாளாம். பெரிய மண்டை குடைச்சலாக இருக்குங்க, என்னால் தீர்மானமான முடிவு எடுக்க முடியலைங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதெல்லாம் ஏன்னா அந்த அம்பாள் தன் தலை மட்டும் இருக்குது, உடல் இல்லாட்டினால் கூட மக்கள் சிரமப்படுவாங்களே அப்படிங்கிறதுக்காக தன் பெற்ற மகன் தன் தலையை கொய்தாலும் கூட அவன் திருப்பி நம் தலையை சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மக்களை வழி நடத்துவோம்னு சொல்லக்கூடியதுனால தான் அந்த காரப்பாக்கம் கெங்கையம்மன் இவதான் உற்சவமூர்த்தியாக இருக்கிறா. குடியாத்தத்தில் இருக்கிறவர் தான் மூலவரா. இந்த உற்சவமூர்த்தியாக இருக்கக்கூடிய சார், குடியாத்தம் எங்கே இருக்குது, சென்னை எங்கே இருக்குது அப்படின்னா, இமயமலையில் இருக்கக்கூடிய அம்பாளை வந்து எட்டு ரூபமாக அம்பாளுடைய பிண்டத்தை போட்ட இடம்லாம் அம்பாள் முளைச்சதாக நம்ம சாஸ்திரத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம். சென்ற ஜெயாடிவி நிகழ்ச்சியிலையும் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி கெங்கையம்மனுடைய மூலவராக குடியாத்தத்தில் இருந்தாலும் உற்சவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த காரப்பாக்கம் கெங்கையம்மன். இந்த அம்பாளை நல்லா சேவிச்சுக்குங்க. இந்த அம்பாளுடைய படத்தை மட்டும் வாங்கி வைக்கிறது இல்லாமல் இந்த அம்பாளுடைய குங்குமம் வலிமை பொருந்தியதான். 21 நாளைக்கு கெங்கையம்மனுடைய நினச்சி அந்த குங்குமத்தை இட்டு கொண்டு வந்தோம்னா இந்த கெங்கையம்மன் நமக்கு எல்லா வகை வழியும் பொருத்திக்கோலாம். இந்த கெங்கையம்மனுக்கு பிடித்தது என்னன்னா, மஞ்சள் நிறைய ஆடை கட்டி இந்த கெங்கையம்மனை போய் வணங்குறோம். பெரும்பாலும் விரத காலத்தில் மட்டும்தான் மஞ்சள் நிறைய ஆடை கட்டுவோம். ஆனால் சராசரி நாட்களில் கூட மஞ்சள் நிறைய ஆடைகளை கட்டி போய் நின்றோம்னா நமக்கு மங்களமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவள் தான் இந்த காரப்பாக்கம் கெங்கையம்மன். இந்த கெங்கையம்மனை சேவித்து இந்த கெங்கையம்மனை ஆலயத்தை வலை வருவோம். இந்த கெங்கையம்மனில் இருக்கக்கூடிய அருளை நம்ம என்றும் பருகுவோம். இந்த கெங்கையம்மன் தன்னுடைய மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தலை சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் உயர்த்தி வழி நடத்தக்கூடியவள். அதே போக ஆன்மா வேறு உடல் வேறு என்பதை உணர்த்துவதற்காக கெங்கையம்மன் இன்றையளவும் கூட நிகழ்ச்சியில் கூட இறுதியாக தன்னுடைய உடலில் ஒட்ட வைத்து மனிதன மடியாக அந்த ஆட்டத்தோடு வருவாளாம். அதனால தான் அவளுக்கு பேர் கெங்கையம்மன் பேர். காரப்பாக்க கெங்கையம்மனை வணங்கி தலை சார்ந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு காரப்பாக்கத்தில் கெங்கையம்மன் இருக்கிறாங்கிறத வலியுறுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்போணம் கோரக்நாத அடிமை, டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.